இந்த பேரணியை துவங்கி வைத்து இந்த பேரணியில நான் நடந்து இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு வாரமாக நம்முடைய இயக்கத்தினுடைய தேர்தலுக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 3 தொகுதிகள் 4 தொகுதிகள் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கின்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் பேரணியை துவங்கி வைக்கின்ற இந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த எழுச்சியோடு நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற 21ஆம் தேதி சேலத்தில் இளைஞரணி மாநில மாநாடு நடந்துச்சு, 2வது மாநில மாநாடு. மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வெற்றியை மாணவர் அடையினர் நீங்கள் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி மாநாடு ஆக்கி காட்டினீங்க. இப்ப அந்த மாநாட்டையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மாநாட்டுக்கு போட்டியாக இன்றைக்கு இந்த பேரணியில சிறப்பாக ஊக்கியோடு நீங்கள் கலந்துருக்கிறீங்க. மாநாட்டை கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இளைஞரணியின் சார்பாக நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 பணிகளுக்காகத்தான் இந்த பேரணியை நாம் இங்கே நடத்தியிருக்கிறோம். முதல்ல சேவ் எஜுகேஷன், நம்முடைய மாநில உரிமைகள்ல விட்டு கொடுத்த உரிமைகள் மிக 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 முக்கியமான உரிமை, கல்வி உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறோம். அதை மீட்பதற்காகத்தான் இந்த ஊர்வலம், இந்த பேரணி. அதே போல ரிஜெக்ட் NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்க அறிஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வராங்க. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்து இழுத்து கொண்டிருக்கிறது, என்றைக்கும் எதிர்ப்போம். அதே போல சேவ் இந்தியா, நம்முடைய தலைவர் ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவை காப்பாற்றணும்னா இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் போன முறை 39 தொகுதியில் 38 தொகுதி ஜெயிச்சார். இந்த முறை 40-40, 39-39 பிளஸ் புதுச்சேரி 40-40 ஜெயிச்சாக வேண்டும். அது மாணவர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கு, அதை நீங்க செஞ்சு காட்டுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல 4வது ரிஜெக்ட் BJP, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கும் கால வைக்க முடியாத அளவுக்கு நீங்க உழைக்க வேண்டும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே இந்த ஊர்வலம், இந்த பேரணி, எழுச்சியான இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டும். உங்க அத்தனை பேருக்கும், மாணவரணி சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ASF மூலமா வந்திருக்கக்கூடிய திரு தனேஷ் ஸ்ரீரங்கராஜ் அவர்களுக்கும், CRJD ஜெனரல் செக்ரட்டரி திரு பிரியங்கா பாரதி அவர்களுக்கும், திராவிட கழகத்தைச் சேர்ந்த திரு பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களுக்கும், SFI ஜெனரல் செக்ரட்டரி திரு மாயக் பிக்லாஸ் அவர்களுக்கும், ஜெனரல் செக்ரட்டரி PSU நௌஃபல் முகமது சஃபியுல்லா அவர்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் எவிடியன்ஸ் திரு இளவகுமார் அவர்களுக்கும், அனைத்து மாணவரணியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேரணி வெற்றி பெறட்டும்.